வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் துரைசாமி, கன்சல்டன்ட் செக்ஸாலஜிஸ்ட், டைரக்டர் கே கே டயபெட்டிஸ் அண்ட் செக்ஸ் கேர் சென்டர், கோயம்புத்தூர். செக்ஸ் லெசன்ஸ் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு எபிசோட்லேயும் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. நம்ம இந்த வீடியோஸ் ப்ரோக்ராம் இதை வந்து ஒரு கேஷுவலாக, ஒரு பயம் இல்லாமல், உங்களுக்கு இந்த செக்ஸுவல் மெடிசனில் லைஃப்பில் செக்ஸை பற்றின பயம் இதெல்லாம் போகிறதுக்காகத்தான் இந்த வீடியோஸ் எல்லாம். எந்த ஒரு கம்ப்ளைண்ட் செக்ஸில் இருந்தாலும் நீங்கள் பயப்படணுங்கிற எண்ணம் கிடையாது. இது எதனாலேனா மைத்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன், அதாவது புரிதலும் தவறான எண்ணங்களும், தவறான புரிதலும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுனா இப்படி தான் இருக்கும் ஃபிக்ஸடு, இதுனா இப்படி தான் இருக்கும், என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, அவங்க ஒரு நாளைக்கு இத்தனை தடவை செக்ஸ் வச்சாங்க, இந்த மாதிரி நிறையா இந்த செக்ஸுக்கு வந்து செக்ஸ் எஜுகேஷன் இல்லாததுனால, கன்ஃபியூஷன்னால நிறையா பேர் வந்து பயப்படுறாங்க. இப்போது நம்ம ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு ஃபியூ மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, மாஸ்டர்பேஷன் சுய இன்பம் சரியா தவறா அப்படிங்கிறது. யார் யாரெல்லாம் மாஸ்டர்பேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு மேரேஜ் ஆகலையோ, பிஃபோர் த மேரேஜ் நம்ம இன்டர்கோர்ஸ் வைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து வெரி லெஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, கல்ச்சுரல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா லீகல் இஷ்யூஸ். அப்படி இருக்கும்போது பாடியில் ஹார்மோன் நம்ம பியூபர்ட்டிக்கு அடலசன்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது செக்ரெட் ஆகிட்டு தான் இருக்கும். அதோட ஒன்லி ஜாப் நம்மளை நல்லா இன்டர்கோர்ஸ் வைக்கிறது மட்டும்தான். அப்போது இன்டர்கோர்ஸ் வைக்கிறதுக்கு பார்ட்னர் இல்லாத போது செக்ஸுக்கான ஒரு அவுட்லெட் தான் இந்த மாஸ்டர்பேஷன். இதில் யார் யார் வந்து அடலசன்ஸில், அதாவது நம்ம என்ன சொல்கிறது, 14 இயர்ஸ் அண்ட் அபோவ், 16 இயர்ஸ் அண்ட் அபோவ், அந்த ஏஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பார்ட்னர் இல்லை, மேரேஜ் ஆகாத போது அந்த செக்ஸுக்கான அவுட்லெட், ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த சுய இன்பம்னு சொல்லணுமே தவிர, இந்த மாஸ்டர்பேஷன்னால் தப்பானது எதுவும் கிடையாது. இன்டர்கோர்ஸ், உடலுறவு, மாஸ்டர்பேஷன், சுய இன்பம், ரெண்டுமே ஒன்று தான். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வச்சுக்கிட்டால் அதுக்கு பேர் வந்து இன்டர்கோர்ஸ் செக்ஸ். ஒரு ஆணோ பெண்ணோ நமக்கு அந்த பார்ட்னர் இல்லாத போது, துணை இல்லாத போது, இணை இல்லாத போது, அவங்கள அவங்களே ஸ்டிமுலேட் பண்ணிக்கிறது, செல்ஃப் ஸ்டிமுலேஷன் தான் வந்து மாஸ்டர்பேஷன். செக்ஸ் வச்சா தப்பு அப்படின்னு யாரும் சொல்கிறதில்லை. அப்போ மாஸ்டர்பேட் பண்ணால் மட்டும் தப்பு அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லலாம்? இன்னொன்று, ஒரு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபர்டிலிட்டி, ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இல்லை ஒய்ஃப் வந்து அவே ஃப்ரம் த ஹோம், அவே ஃப்ரம் த ஹஸ்பண்ட் அப்படிங்கும்போது, அப்போது ஆட்டோமேட்டிக்காக இன்டர்கோர்ஸ் வைக்கிறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் வென் தே நீட், அப்போ வந்து அது ரொம்ப லெஸ். அந்த வாய்ப்புகள் இல்லாத போது செக்ஸுக்கு பதிலாக அவங்க மாஸ்டர்பேட் பண்ணுறாங்க, தட்ஸ் ஆல். மாஸ்டர்பேட் பண்ணுறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால், பயம் இருந்தால், நீங்கள் உங்கள் ஃபேமிலி டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம், இல்லை எனி கைண்ட் ஆஃப் குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல் டாக்டரை வந்து நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணலாம், இல்லை ஒரு நல்ல செக்ஸாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணலாம். பயப்படாதீங்க, இட்ஸ் நத்திங், இது ஒரு சின்ன ப்ராப்ளம் அவ்வளோதான் நம்மளோட லைஃப்பில். நன்றி, வணக்கம்.